வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். பருப்பு நல்லா வறுவிட்டதும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இதோட ரெண்டு மூணு முழுவத்தல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாதான் பாரம்பரியமான சுவையில் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இதோட ஒரு முழுவத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடலை எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மீதி இருந்தால் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி வத்தி வரணும். புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாதிரி இருந்தனா ஒரு சின்ன துண்டு அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். இது நல்லா கொதிச்சு வத்தி வரட்டு. இப்போ நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இந்த அளவு இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறின பிறகு ஒரு டப்பாயில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து புளியோதரை செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்ம புளியோதரை ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.